பாருங்கள் நல்லா டேஸ்ட்டான புளிச்சக்கறி எப்படி கிடையாதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நல்லா புளிச்சக்கறி அலசிடுவோம். ஒரு 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் நம்ம வந்து கீரையை கடைஞ்சிடலாம். ஒரு 150 ml தண்ணி ஊற்றினா போதும். நம்ம 2 கட்டு கீரை இப்போ பாருங்கள் ஒரு 4-5 விசில் விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா மெசஞ்சிரும். இப்போ பாருங்கள் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கடலை ஊற்றுவோம். எண்ணெய் நிரப்பமாக ஊற்றணும். எண்ணெய் புளிப்பு காரம் உப்பு இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கீரைலாம், அது புளிச்சக்கீரைக்கு. இப்போ பாருங்கள் அடுத்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி செஞ்சால் புளிக்குழம்புக்கும் சரி புளிச்சக்கீரைக்கும் சரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் தாளிப்பு வடகம் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். அடுத்து பாருங்கள் சின்ன வெங்காயம் வரமிளகா பச்சை மிளகா எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்குறேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் நிரப்பமாக போடணும், அப்போ தான் வந்து கீரை டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா வடகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம், பச்சை மிளகா வரமிளகா எல்லாம் நல்லா வதக்குவோம். பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. வெங்காயம் வதங்கினா தான் நல்லாயிருக்கும், வீணாகவும் போகாது. செஞ்சு வச்சோம்னா ஃப்ரிட்ஜில் அது பாட்டுக்கு 5-20 நாள் கூட நல்லாயிருக்கும். வெளியே வச்சுருந்தா 2 நாளைக்கு வச்சுருக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது பாருங்கள் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள் வதங்கிருச்சு நல்லா வெங்காயம்லாம். ரொம்ப சவக்க விட்டுறக்கூடாது, தீஞ்ச வாடடிக்கும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ பாருங்கள் தக்காளி பழம் சின்ன சின்ன நாட்டு தக்காளி தான், ஒரு 3 தக்காளி போடுறேன் நான். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்தா போதும். இப்போ பாருங்கள் தக்காளியும் நம்ம நல்லா வதக்கிடுவோம். பாருங்கள் தக்காளியை நல்லா வதக்குவோம். இப்போ கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். பத்தலைனா கூட கடையும் போது நம்ம சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு. பாருங்கள் தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி கீரை கடை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடைஞ்சி வெள்ளை சாதத்தை வடித்து அதில் நல்லெண்ணெயோ கடலெண்ணையோ ஊற்றி கீரையை போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். பாருங்கள் பார்க்காத இவ்வளோ எண்ணெய் இருக்கமாக இருக்கும், கீரை போட்டு கடைஞ்சால் எண்ணெயே இருக்காது அதில். இப்போ பாருங்கள் இந்த பக்கம் 4-5 விசில் விட்டாச்சு, ஸ்டீம் போயிடுச்சு. கீரைலாம் பாருங்கள் வெந்து எவ்வளோ உண்டாயிடுச்சு நல்லா. இப்போ வந்து கீரையை அரிச்சிடுவோம். அரிசி நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் இந்த கடையில் சேர்த்துருவோம். இப்போ பருப்பு மத்தில் கடைஞ்சிருவோம். நல்லா டேஸ்டான புளிச்சக்கீரை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.